फ्रेंड्स वेलकम टू भूमिस किचन இன்னைக்கு நம்ம சூப்பரா கதம்பம் எப்படி கட்டிறதுன்னு நம்ம வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க பாத்தீங்களா फ्रेंड्स இவ்ளோ சூப்பரா இருக்குன்னு இந்த மாதிரி நம்மளும் கதம்பம் பூ கட்டலாம் வாங்க எப்படி கட்டிறதுன்னு நம்ம வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த கதம்ப பூ கட்டிறதுக்கு கனகாம்பரம் எடுத்து வச்சிருக்கேன் காட்டு மல்லி லேடி மருதாணி பூ மரு கொஞ்சம் ரோஸ் கதம்பம் கட்டிறது ரொம்ப ஈஸி फ्रेंड्स வாங்க எப்படி கட்டிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நூல் எடுத்துக்கலாம் அப்படி மருவை இந்த மாதிரி இப்படி ஃபர்ஸ்ட் மடிச்சு வச்சிரணும் வச்சிட்டு இப்படி ஒரு சுத்து இப்படி ஒரு சுத்து அதுக்கு அப்புறம் கனகாம்பரம் கீழ ரெண்டு மேல ரெண்டு கனகாம்பரம் அதுவும் அதே போல தான் கீழ ஒரு சுத்து மேல ஒரு சுத்து இந்த மாதிரி நாலு தடவை கட்டிக்கலாம் கனகாம்பரத்தை நாலு இட கட்டிட்டோம் அடுத்து இந்த காட்டு மல்லி வச்சு கட்டலாம் அதுவும் அதே போல தான் டோர் சுத்து டோர் சுத்து இந்த காட்டு மல்லிக்கு பதில் மல்லி வச்சு கட்டலாம் முல்லை வச்சு கட்டலாம் சம்பங்கி இருக்கும் அந்த பூ வச்சு கட்டலாம் காட்டு மல்லி ஒரு அஞ்சு பூ வச்சு கட்டியிருக்கேன் அஞ்சு லைனு அடுத்து நம்ம லேடி வச்சு கட்டிடலாம் லேடி வந்து கீழே ரெண்டு மேல ரெண்டு கனகாம்பரம் வச்சு கட்டணும் பார்த்தீங்களா அதே போல் இன்னொரு எடை போட்டுக்கணும் அடுத்து மருதாணி பூ கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய பெரிய கொத்தா இருந்ததுன்னா நம்ம ஒன்று வச்சு மடிச்சு கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்ததுன்னா அப்படியே ரெண்டாக வச்சு மேலே ஒன்று கிலோ ஒன்று வச்சு இப்படி கட்டிடலாம் அடுத்து ஒரு ரோஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வரிசையாக எல்லாத்தையும் அதே போல் கட்டிக்கணும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வாசனையாக நம்ம சாமி படத்தில் போடும்போது அவ்வளோ ஒரு மங்களகரமாக அழகாக இருக்கும் நம்ம காமாட்சி அம்மன் விளக்குலலாம் இந்த கதம்பு பூ போடுறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் நம்ம வீட்டில் இந்த கல்யாணம் நல்ல காரியத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த கதம்பு பூ தான் வைப்பாங்க தாம்பூலத்தட்டில் ஈஸியாக கட்டலாம் நம்ம கடைசியாக இது நம்ம ஃபஸ்ட்டு இந்த மரு வச்சோம் பாருங்க அதே போல் மறுபடியும் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் அவ்வளோதான் அதே போல் கனகாம்பரம் அடுத்து ஒரு நாலு எடை அதாவது நாலு லைன் வச்சுட்டு அடுத்து நம்ம காக்கட்டான் கட்டலாம் அதே போல் இப்போ நான் கொஞ்சம் கட்டிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக கட்டலான்ட்டு ஈஸியாக கட்டலாம் கதம்பம் நம்ம நல்லா அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வாசனையாகவும் இருக்கும் நம்ம வீடே நல்ல வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கதம்பம் கட்டி நம்ம சாமிக்கு போடும்போது
இன்னும் கொஞ்சம் பூ கட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நாலு லைன் கனகாம்பரம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு அஞ்சு லைன் வந்து இந்த காக்கட்டாமல்லி. அடுத்து ரெண்டு லைன் வந்து இந்த லேடி பூ. அடுத்து இந்த மரு. இந்த மாதிரி ஒரு செட்டு கட்டி முடித்த பிறகு இதே போல் இன்னொரு செட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம நடு நடுவில் ரோஸ் போட்டோன்னா நல்லா அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ரெண்டு செட்டு பூ கட்டி ரெண்டு செட்டு பூ கட்டிட்டு அப்புறம் நம்ம ரோஸ் போட்டோன்னா அழகாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம கதம்பம் கட்டிட்டோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் இதே போல் கட்டி பாருங்கள். கட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.